சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 922 நில அளவையர் மற்றும் வரையாளர்களுக்கு அரசு பணிக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது வழங்கி வருகிறார். அந்த நிலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். அதாவது சென்னை கலைவாணர் அரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கீழாக இயங்கி வரக்கூடிய நில அளவு மற்றும் நில தரத்தின் அந்த வருவாய் துறைக்கான அந்த அளவு எடுப்பவர்களுக்கான புதிய துறைகளுக்கான அந்த பணி நியமன ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். அதன் காட்சிகள் நேரலில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 922 நில அளவலர் மற்றும் வரையாளர்களுக்கான அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதில் மொத்தமாக 922 பேர் இருக்கக்கூடிய நிலையில் 599 பேர் ஆண்கள் எனவும் 323 பேர் பெண்கள் என இந்த வரை நியமன ஆணையை தற்பொழுது வழங்கி வருகிறார். இதற்கு முன்னதாக குறிப்பாக கலைவாணர் அரங்கிற்கு வரும் பொழுதே நில அளவர் துறை சார்பாக குறிப்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் பழங்கால வரைவு படங்கள் அதே போல புகைப்படங்கள் என கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ந்து தற்பொழுது பணி நியமன ஆணை அதாவது 15 பேருக்கு பணி நியமன ஆணைகளை தற்பொழுது வழங்கி வருகிறார். அதில் 698 பேர் நில அளவலர் அதே போல 224 பேர் வரையாளர் என்ற இந்த கணக்கில் குறிப்பாக 922 பேருக்கு இந்த பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். முதற்கட்டமாக அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட நில அலுவலர் பணி என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பேரிடர் காலத்திலும் இவர்களின் பணி என்பது சிறப்பு வாய்ந்த பணிகளாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதற்கு முன்பெல்லாம் 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு இந்த பணிகள் என்பது வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது குறிப்பாக பார்த்தோம் என்றால் டிகிரி முடித்தவர்களுக்கும் அதே போல டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவர்களுக்கு மட்டுமே இந்த பணி நியமன ஆணைகள் என்பது வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக தற்பொழுது 922 பேர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகள் என்பது வழங்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 834 பேர் பட்டம் பெற்றவர்கள் அதே போல 88 பேர் டிப்ளமோ படித்தவர்கள் என மொத்தமாக 922 பேர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 15 பேருக்கு வழங்கிய பிறகாக அனைவருக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழாக இருக்கக்கூடிய அலுவலர்கள் தொடர்ச்சியாக ஆணைகளை வழங்க இருக்கிறார்கள். முன்னதாக தொடங்கி வைத்த இந்த கண்காட்சியில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு பேரிடர் காலங்களிலும் இந்த துறையின் சார்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளப்பரிய பணி அதே போல மழைக்காலங்கள் வெள்ளங்காலங்களில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை சரி செய்ய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த இந்த முக்கியத்துவம் வாய்ந்த புகைப்படங்கள் வீடியோ காட்சிகளாக பதிவிடுவது அதே போல புகைப்படங்களை கண்காட்சியாக அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்தாக இந்த புகைப்பட கண்காட்சி என்பது கீழே வைக்கப்பட்டிருந்தது. அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 15 பேருக்கு இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.